சாரதி பாருங்க, ரெண்டு பேரும் கிஃப்ட் வேற கொடுத்துட்டு போயிருக்காங்களே, வா நம்மளும் கொடுப்போம். எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்டு வந்து, நான் போய் பதிலாக கொடுத்துட்டு வரேன். மாயாக்கா அந்தாங்க, இது என்னோட கிஃப்ட், பிரிச்சு பாருங்க சரிங்களா? தேங்க்யூ ஆயிஷா. மாயாக்கா என்னோட கிஃப்ட் கொடுக்குறேன், இருங்க இங்கே பாருங்க, இதான் என்னோட கிஃப்ட், இதையும் ஓப்பன் பண்ணி பாருங்க. நாங்கள்லாம் இப்போ தான் போய் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆமாம்மா மாயாக்கா, நானும் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க, இது என்னோட கிஃப்ட், இந்தாங்க. மாயா சிஸ் நீங்கள் இந்த ஹாஃப் சாரியில் பார்க்க ரொம்ப கியூட்டாக இருக்கீங்க. இந்தாங்க இது மை கிஃப்ட். சித்தி உங்களுக்காக நானும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், இங்க பாருங்க இந்த கிஃப்ட் என்னோடது. லில்லி நீயும் வாங்கினியா? பரவாயில்லையே, நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. சரி சரி, இப்போ எல்லா கிஃப்ட்டும் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐ ஜாலி மாயாக்கா, எல்லா கிஃப்ட்டும் இங்கே ஓப்பன் பண்ண போறாங்க. என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு நம்மளும் பார்க்கலாம், ஜாலியாக இருக்க போது. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கிஃப்ட்டாக ஓப்பன் பண்ணுவோம். இந்த கிஃப்ட் யாருதுன்னு தெரியல, இதை ஓப்பன் பண்ணுவோம் முதல்ல. இது யாரோ முன்னாடி வந்தவங்க கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் ரிலேஷனில். சரி, இது என்னவாக இருக்கும்? என்னது இது? வாவ், இந்த ஆர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அழகாக ஃப்ரேம் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சே வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. வீட்டோட ஹாலில் ஒட்டினா சூப்பராக இருக்கும். நான் என்னோடய ரூமில் ஒட்டி வச்சுக்குவேன். செம்ம அழகாக இருக்கே. அடுத்தது இந்த கிஃப்ட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது ஆயிஷா கொடுத்தான்னு நினைக்கிறேன். இதில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆயிஷா அப்படி சீக்கிரட்டாக இதுக்குள்ளே என்ன தான் வச்சுருக்கான்னு தெரியலையே. சரி சரி பார்க்கலாம். என்னது இது? பைனாக்குலர் மாதிரி இருக்குது. அதே தான், நல்லா இருக்கே, சூப்பராக. ஏ இது ரெண்டு பக்கமும் பார்த்துக்கலாம் தானே? இந்த சைடு பார்க்கும்போது ஜூமாக தெரியும், அந்த பக்கம் பார்க்கும்போது ரொம்ப தூரமாக தெரியும்ல. ஏ நல்லா இருக்குப்பா, இதுலேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே தூரமாகவும் பக்கத்துலேயும் தெரியும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கயிறு இருக்கும், இதை சைடில் கட்டிட்டு நம்ம கழுத்தில் கூட போட்டுக்கலாம். போட்டுகிட்டே பார்க்கலாம், செமையாக இருக்குது. நம்ம எங்கன்னா காட்டுக்கெல்லாம் போனோம்னா எடுத்துகிட்டு போகலாம். மயக்கா அடுத்து இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணுங்கள், இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆ ஓப்பன் பண்ணுறேன் இது அஞ்சலி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அஞ்சலி என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? என்னது அஞ்சலி, இது ஃபோன் மாதிரி இருக்குது. வாவ், மாடலே ரொம்ப சூப்பராக இருக்கே. மயக்கா இதில் பேட்டரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆர்டர் பண்ணுறோம்ல அதெல்லாம் இதிலே ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கேம் கூட ப்ளே பண்ணலாம், சாங் கேட்கலாம், எல்லாமே இருக்குது மயக்கா. எல்லாமே பட்டன் டைப்பும் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓ இதில் அவ்வளோ ஃபியூச்சர் இருக்கா? இது டபுள் கலராக சூப்பராக இருக்குது அஞ்சலி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிங்க் வித் ஒயிட் கலரில் பார்க்கவே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம சாரதி கொடுத்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலாமா? மாயக்கா இந்த கிஃப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க. ஹே என்னடா சாரதி, இது சூப்பராக இருக்குது. குட்டியோண்ட பேக் மாதிரி, வெளியில் போகும்போது இதுலேயே அவ்வளோ திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் போலயே. ஒன்று பிக்னிக் போனால் எங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இன்னொன்று காசெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, இன்னொன்று மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. செம்மையாக இருக்குது சாரதி, எனக்கு சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டாக இருக்குது. வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போக ரொம்பவே டீசெண்டாக செம்மையாக இருக்கும். அதுவும் ஒவ்வொரு கார்ட்டூனில் சூப்பராக இருக்குது. சரி அடுத்து இந்த கிஃப்ட் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இந்த கிஃப்ட்டில் அப்படி என்னதாக இருக்கும்னு பார்ப்போம். என்னது இது? குட்டியை என்னடா இது, லியா விளையாடுற மாதிரி இருக்குது. சரி அப்படி என்னதாக இருக்குன்னு பார்ப்போம். இது ஈ ஆக்சுவலாக இது சின்ன பசங்க விளையாடுறதே கிடையாது, இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம வீட்டில் சோஃபீஸாக வைக்கிறது போல் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. செம்மையாக இல்லை? ஏ செம்ம குவாலிட்டியாக இருக்குதுப்பா, இது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் பேட்டரிலாம் போட முடியாது போல இருக்குது, சும்மா இப்படியே வச்சு விளையாடுறதுக்கு தான் போல இருக்குது. சின்ன பசங்களும் விளையாடலாம், அதே மாதிரி நம்ம ஷோபீஸாகவும் வச்சுக்கலாம் போல. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்குது மயக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சூப்பராக இருக்குது, இது மாதிரி எங்கே கிடைச்சா நம்மளும் ஒன்று வாங்கிடணும். சரி ஓகே, அடுத்து இந்த கிஃப்ட் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணுவோமா? இது குட்டியாக இருக்குது, அதுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். அப்படி என்ன இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். என்னது இது? குக்கர் பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே குக்கர் இல்லை, வேறு எதுவும் இருக்குது. ஹீ குட்டி குட்டியாக சூப்பராக பாக்ஸ் மாதிரி இருக்குது பாரு. பாக்ஸ் கூட கிடையாது, கீ செயின் போல் இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கலாம் போல். நல்லா இருக்குப்பா, சூப்பராக. நாலு டிசைன் கொடுத்துருக்காங்க, நாலுமே வந்து ஒவ்வொரு கார்ட்டூன் டைப்பில் இருக்குது. எல்லாம் ஒரே மாடல் தான், ஆனால் கார்ட்டூன் டைப்பில் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. செமையாக இருக்குல்ல, இதுவும் கீ செயின் டைப்பில் இருக்கும் போல். கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளே ஏதாவது திங்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம் போல். சரி அடுத்தது லில்லி கொடுத்ததை ஓப்பன் பண்ணலாம். லில்லி இவ்வளோ பெரிய கிஃப்ட் வாங்கினியா எனக்காக? என்ன கிஃப்ட் அப்படி இருக்கும் உள்ளே? சரி எடுத்து பார்க்குறேன். ஈ என்னது இது? கிச்சன் செட் வாங்கியிருக்க. ஓ நடுவில் நடுவில் நீயும் சேர்ந்து அப்படியே விளையாண்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கியா, சூப்பராக இருக்குது. ஏதோ உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ வந்து கிச்சன் செட் வாங்கியிருக்க. எனக்கு இந்த கிச்சன் செட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நம்ம அப்பப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ளே பண்ணலாம் சரியா? எல்லோரும் கூட சேர்ந்து நம்ம விளையாடலாம். சித்தி சும்மா இருக்க டைமில் நம்மலாம் விளையாடலாம், அதுக்காக தான் வாங்கினேன். நீங்களும் எங்கள் கூட கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு விளையாட வரணும் சரியா? அதுக்காக தான் வாங்கினேன், எனக்கு இதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வேறு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல, இது நல்லா இருந்ததுனால தான் நான் இது வாங்கிட்டு வந்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சித்தி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஜாலியாக இருக்கும் இதில் விளையாடுறதுக்கு சித்தி. ஹே லில்லி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக விளையாட வருவேன் சரியா? நம்ம எல்லாம் சேர்ந்தே இதில் விளையாடலாம். சரி அடுத்த கிஃப்ட் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? அடுத்தது யார் கொடுத்தா? நம்ம டோரா கொடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம். டோரா கொடுத்த கிஃப்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இருக்குது. அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு தெரியல. என்னது இது? ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹே சாண்டி கிளேவா? வாவ் சூப்பராக இருக்கே, செம வெயிட்டாக இருக்குது, நல்லா இருக்குப்பா. இது இதில் வச்சு விளையாடுறதுக்கே சூப்பராக இருக்கும். இது தனியாக விளையாண்டாலும் ஜாலியாக இருக்காது, எல்லாருக்கூட சேர்ந்து விளையாண்டாதான்
ஜாலியாக இருக்கும். சரி சரி மாயா, உள்ளே போமா வீட்டுக்குள்ளே, அப்புறமா இதெல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம், விளையாடுறது வந்து அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். ஆ சரிம்மா. சரி சரி, எனக்கும் இந்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு ஒரு மாதிரி கசகசன் இருக்குது, நான் போயிட்டு முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், அப்புறமா இந்த கைனெடிக் சாண்டில் விளையாடலாம். இந்த கைனெடிக் சாண்டில் வச்சு அப்புறமா மாயக்கா எல்லாரும் கூட ஜாலியாக விளையாடலாம் சொல்லியிருக்காங்க. செம்ம ஜாலியாக இருக்க போது அப்புறமா விளையாடும் போது மாயக்கா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, மாயக்காக்கு வந்த எல்லா கிஃப்ட்டுமே சூப்பராக இருக்குது.